டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். VIP ஹேர் கலர் ஷாம்பு டைக்கு பை சொல்லுங்க. VIP ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனையிலிருந்து 7 நாளில் விடுபட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த VIP ஸ்னோர் கேர் ஆயிலை பயன்படுத்துங்கள். VIP ஸ்னோர் கேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க, நிம்மதியா குரட்டை இல்லாம தூங்குங்க. இவ்வளவு நாளா பொது இடத்துல பார்க்கும்போது அப்படி கை கொடுத்த நண்பர்கள்லாம் இப்ப அப்படி வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா, கை கொடுத்தா கொரோனா பரவுமா? எங்கிட்ட கேட்டா இந்த நேரத்துல தான் கை கொடுக்கணும். என்னங்க சொல்றீங்க? ஷோ, எல்லாரும் ஒரு பாதையில போய்கிட்டு இருந்தா நீங்க புதுசா ஒரு பாதையை போடுறீங்க. மத்தவங்களை விடுங்க, நடிகர் நடிகைகள் அதை விட முக்கியமா ரஜினி விஜய் அஜித் எல்லாம் இந்த நேரத்துல தான் கை கொடுக்கணுங்க. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாம வருமானம் இல்லாம வீட்டுல இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எப்படி சர்வைவல் பண்ணுவாங்க? ஓ, நீங்க இவ்வளவு நேரம் கை கொடுக்கணும் கை கொடுக்கணும் சொன்னது நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கை இல்ல, உதவி கரம் நீட்டுங்க, உதவி தொகை. ஆமா, அதான் சொல்ல வர்றது. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நடிகர் நடிகை எல்லாம் வாங்குற சம்பளங்கள்லாம் கோடிகள்ல இருக்கு. ஆமா, அதனால வந்து நிச்சயமா வந்து அவங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணுங்கிறதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். கரெக்ட். மார்ச் மாதம் இறுதி வரைக்கும் தொடருது, போற போக்க பார்த்தா அதையும் தாண்டி போகும் போல ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே வந்து பெப்சி தொழிலாளர் இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. பெப்சி படைப்பாளிகள் பிரச்சனையப்போ இதே மாதிரி நடிகர் நடிகைகள்லாம் முன்ன வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் நடிகர் நடிகை சம்பளங்கள்லாம் சில லட்சங்கள் தான். அந்த சூழல்லே பார்த்தீங்கன்னா அந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஹீரோக்கள்லாம் 50 கோடி 80 கோடி 100 கோடி அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. பெப்சி தொழிலாளர், இப்போ நான் வரும்போது ஒரு 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கறது என்னன்னா, ரஜினி சார் வந்து பெருசாக செய்வார். ஏன்னா இப்போ அரசியல் கட்சி தொடங்குற எண்ணத்தில் அவர் இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து அவரு செய்யணும்னு நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்பார்க்கறாங்க, அவங்க எதிர்பார்க்கறாங்க. பட் நான் வந்து தூரம் வந்து சிரிச்சுட்டே வந்தேன்னு வைங்களேன். ஏன்னா போன முறை வந்து சென்னை வெள்ளம் வந்தப்போ ஸ்ரீதிவ்யா வந்து 10 லட்ச ரூபா நிதி கொடுத்தாங்க. அவ ரஜினியோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மடங்கு கம்மி. அதே தொகையை தான் ரஜினியும் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி தொழிலாளர்கள் வந்து இப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி இந்த அரசியல் கட்சி தொடங்குற நேரங்கிறதுனால அவர் செய்வார்னு அவங்க நினைச்சு. இல்ல இல்ல, அவர் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு ரஜினி. அதை தான் சொல்ல வந்தேன், அதை ட்வீட்டை கேளுங்க. அதனால அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. அரசோடு சேர்ந்து மக்கள் நாமும் இணைந்து இந்த கொடிய வைரஸ் பரவாமல் தடுக்க ஒத்துழைப்போம் சொல்லிட்டு அடுத்ததுதான் பாயிண்ட். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உதவித்தொகை அளித்தால் அவர்களுக்கு அது பேருதவியாக இருக்கும் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். அரசை கொடுக்க சொல்றாங்க, அரசு அவர் கொடுக்க சொல்றாங்க, மக்களுக்கு கொடுக்க சொல்றாரு. இப்ப தமிழ் சினிமாவில அரசர்னா யாரு? ரஜினி தானே. இப்ப அவர் வந்து பெப்சி தொழிலாளர் கொடுத்தா நல்லது தானே? இல்ல இல்ல, நாட் ஒன்லி ரஜினி, இப்ப விஜய் அஜித் எல்லாருமே இந்த நேரத்துல வந்து அவங்க கை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அதுதான் நம்மளுடைய விருப்பம், அதை தான் நம்ம இங்க முன் வைக்கிறோம். ஆனா இப்ப நாட்கள் செல்ல செல்ல இப்ப மெல்ல அமைதியா இருக்கிறவங்க எல்லாருமே வாய் விட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கண்டிப்பா நீங்க பண்ணணும் சார் அப்படிங்கிறது. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டா அது மரியாதையாவும் கௌரவமாவும் இருக்கும். ஆமா, அதனால அதை நம்ம ஞாபகப்படுத்துறோம். இல்ல, இன்னொன்னு, இவர் தனித்தனியா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்ப பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணியாவது இப்படி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கணும். ஏன்னா இவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க, இப்ப அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு இவ்வளவு ரூபா தேவைப்படும், நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்கட்டு அவர் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது கரெக்டா, அதுக்காக முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே உதவணும், அதானே சொல்றீங்க? ஆமா, ஆனா இது பலர் வந்து தானாவே உதவுங்கிற எண்ணத்துல இருப்பாங்க, சிலர் வந்து இந்த பயில குடிய கெடுத்துட்டாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் செய்யுங்க. இந்த மக்கு பையனை இழுத்து கொண்டு போய் டியூஷன்ல விடுவாங்கல்ல, அந்த மாதிரி
நம்ம கார்த்திக் நரேன்ன தனுஷ் இழுத்துக்கும்போது ஒரு டியூஷன் கூட்டிருக்கேன். நம்ம சேர்ந்து படம் பண்ண போகிறோம், போன படம் மாதிரி ஆயிடக்கூடாது தம்பி, அதனால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஹாஸ் சர்ஃபு அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் ஸ்டோரி ரைட்டர்ஸ் அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. அவங்களோட உட்காந்து இப்போ டிஸ்கஷனில் இருக்கிறாராம் கார்த்திக் நரேன். அதான் அந்த வைரஸ் வரதுன்னு ரெண்டு படங்கள் பண்ணாங்க அவங்க தானே. என்னன்னா கொச்சிலேயே தங்கி ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கெல்லாம் நான் ஹிந்தி படத்தை முடிச்சுட்டு வர்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா. ஸோ இப்போ சீரியஸாக உட்காந்து அங்கே கதைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணட்டும். ஆமாம், ஏன்னா அங்கே தான் முதல்ல இந்த கொரோனா ஆரம்பிச்சது. அடப்பா, ஜாக்கிரதையாக பண்ணட்டும் தாங்க சொல்கிறேன். ரைட்டு, அடுத்து என்னென்னா இந்த பூமி படம் பற்றின ஒரு தகவல். ஸோ இப்போ உள்ள நிலவரப்படி பூமி படம் மே 1 ரிலீஸ் ஆகுமானே ஒரு டவுட் இருக்குது. அதே நேரம் வியாபாரங்கள்லாம் நடக்கிறபடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கூட ஏற்கனவே சொன்னோம், ஒரு விநியோகஸ்தருக்கு அந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டர்களை 12 crore கொடுக்க ஃபைனல் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு மாற்றம் என்னென்னா இப்போ அந்த தமிழ்நாடு தியேட்டர்களை இந்த ஸ்க்ரீன் சீன் நிறுவனம் வந்து வாங்கியிருக்கு. இது எப்படி வந்து கைமாறிச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. என்னென்னா இந்த ஸ்க்ரீன் சீன் நிறுவனம் வந்து ஜெயம் ரவி வச்சு 3 பண்றதுக்காக பேசி வந்து ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸா கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது, முன்னணி விநியோகஸ்தர்களும் கூட. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, பூமி படத்தை தயாரித்தது ஜெயம் ரவியுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார். அவங்க என்னன்னா டேபிள் ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு 20 crore கிடச்சிருக்கு இந்த படத்தில். இப்போ அவங்க பார்த்துருக்காங்க, எப்போ ஒரு படம் தயாரித்து படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே நமக்கு 20 crore லாபம் கிடச்சிருக்கு, நீங்கள் பாட்டுக்கு ஒரே கம்பெனிக்கு போய் 3 பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 60 crore லாபம் கிடச்சிருமே, அது எப்படி சரியாக வரும், அதை நம்மளே பண்ணிடலாமே ஒரு ஆசையை காட்டியிருக்காங்க ஜெயம் ரவி. அதாவது எல்லா விதையும் நம்ம பூமியிலே விதங்கன்னு இருக்காங்க. அப்போ இல்லைங்க, 3 அவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசி, இப்போ தமிழ்நாடு தியேட்டர்களை வேற ஒருத்தர் கொடுக்குறதா இருந்தாங்கல்ல, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்க்ரீன் சீன் கிட்ட போய் பூமியுடைய தமிழ்நாடு தியேட்டர்களே உங்களுக்கு தர்றோம், ஜெயம் ரவிக்கு கொடுத்த அட்வான்ஸ் இருக்குல்ல அதை கழிச்சிட்டு பாக்கியை கொடுங்கன்னு சொல்லிட்டு பூமி படத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு மனசு. ஆனால் இந்த இருட்டுக்கடை அல்வான்னு ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த கடை ஓனர் இப்போ இவ்வளோ டேஸ்ட்டாக திங்கிறாங்களே, எவனுக்குமே கொடுக்காது, அவ்வளோத்தையும் எடுத்து நம்மளே அப்படின்னு தின்னாருன்னா என்ன ஆகும், சுகர் தான் வரும். ஆனால் என்னன்னா இப்போ ஜெயம் ரவியுடைய அடுத்தடுத்த படங்களை இப்போ அவருடைய மாமியாரே தயாரிக்க போகிறார். அவரு அவங்க அப்பா அண்ணனுக்காவது டேட் கொடுப்பாரா? மாமியாருக்கு அப்புறம் தான் அப்பா அண்ணன்லாம். ஆமா, மாதா பிதா குரு தெய்வம், இப்ப மாமியார் பிதா குரு தெய்வம். ஆமா, தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வந்து களை கட்டிடுச்சு. ஆனால் அதை பற்றி ரொம்ப டீப்பாக சொன்னோம்னா ஜனங்களுக்கு போர் அடிக்கும். புரியாது. ஆமாம், என்னை தொடர்ந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் அது போக வேண்டாம். பட் கதிரேசன் தயாரிப்பாளர் சங்க முன்னாடி செயலாளராக இருந்தார் விஷால் பீரியடில், நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணார்னு வச்சிங்களேன். இப்போ இந்த தேர்தலில் அவர் நிற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு எல்லாருக்கும். அவர் அப்பா வேணாம் சாமி நாளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 தயாரிக்க போகிறாராம். அதில் ஒன்று வந்து லாரன்ஸை வச்சு, ஆமாம் நேற்று பேசணும்ல அந்த ப்ராஜெக்ட்டு. ஆமாம், இன்னொரு படம் விஷாலை வச்சு எடுக்கிறாரு, ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே இருந்தது. ஆமாம், அதனால் விஷாலை வச்சு எடுக்கிறாரு. இன்னொரு படம் வந்து மலையாள படம் ரீமேக்கு, ஐயப்பனும் கோஷியும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய ஹிட் ஆன படம். ஆமாம், அதை வந்து சசிகுமாரும் சரத்குமாரும் நடிக்கிறாங்களா, அவங்கள வச்சு ரீமேக் பண்ணுறாரு. ஆமாம், நல்ல சம சப்ஜெக்ட். சசிகுமார் சொன்னவங்க தான் இன்னொரு தகவல் ஞாபகத்தில் வருது, எம்ஜிஆர் மகன் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, பொன்ராம் டைரக்ஷனில், அந்த படத்தை வந்து விஜய் டி வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். ஓஹோ, எம்ஜிஆர் மகன்கிற டைட்டிலுக்காகவே. அப்போ நீங்கள் கதையை நம்பி இல்லைன்றீங்க. இல்லைப்பா, எம்ஜிஆர் மகன்கிறது ஒரு பெரிய வேல்யூபிள் டைட்டில் ஆச்சு, அதுக்கு சொன்னோம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் 5-star கதிரேசன் ரொம்ப நாளாக அந்த கார்த்திக் சூப்பராஜை போட்டு குடஞ்சிட்டே இருந்தார். ஆமாம், இப்போ பார்த்தாரு போல இருக்கு. சரி, இது வேலைக்கு ஆகாது, அதை விட்டு தொலைவோம், நம்ம ஆகிற கதையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்படி படம் தயாரிக்க வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். கொஞ்ச நாளாகவே சிவகார்த்திகேயனை பற்றி எந்த செய்தியும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியறதில்ல. நம்ம டாக்டருங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அயலான்னு ரொம்ப முக்கியமான ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் ஒரு இது பார்த்தேன் ட்விட்டரில், அவரும் யோகி பாபுவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஸ்டில்லு போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அதனால் அவர் ஆக்டிவாக தான் இருக்கார். ஆமாம் ஆமாம், அது இல்லாமல் இன்னொரு படம் ஒன்று பண்ணுறாராம். இப்போ இந்த கேஜேஆர் ராஜேஷ்க்கு தானே தொடர்ந்து படம் பண்ணுறதா அவர் சைன் பண்ணியிருக்காரு. இப்போ டாக்டர் அயலான் படங்களை அடுத்து இன்னொரு படம் பண்ணுறாரு. என்னென்னா அந்த படத்தை இயக்க போகிறது அட்லியுடைய உதவியாளராம் அசோக்னு ஒருத்தர். ஆமாம், அவர் அட்லியோட உதவியாளர்னா அவர் பெரிய பட்ஜெட் படமெல்லாம் தயாரிப்பாரு அப்படி கிடையாது. பட் இது செம சப்ஜெக்டா. இதில் பெரிய காமெடி என்னன்னா,
வைபவம் வச்சு இவர் அரவிந்த் சாமின்னு ஒரு படம், யார் இந்த அட்லியின் உதவியாளர் அசோக் இருக்காரு, அவர் பண்றதா ஒரு ப்ராஜெக்ட் பேசியிருக்காங்க. படத்தோட பேரு அரவிந்த் சாமி. ஆமா, ஹீரோ வந்து வைபவ், தயாரிப்பாளர் யாருன்னா பேஷன் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களும் அட்லியும் சேர்ந்து தயாரிக்கிறதா பிளான் பண்ணி ப்ராஜெக்ட் மூவ் ஆகுது. இப்ப என்ன பண்ணிருக்காரு, வைபவ் கிட்ட இந்த அசோக் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் சிவகார்த்திகேயன் நடிக்கிற மாதிரி எங்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, வைபவ் வந்து ஆல்ரெடி கேஜேஆர் பேனர்ல வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் போய் சார் இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கேட்ட சிவகார்த்திகேயனுக்கு சூப்பரா இருக்குன்னு அவரு சொல்ல, உடனே கேஜேஆர் ராஜேஷ் வந்து இந்த அசோக்கை கூப்பிட்டு அந்த கதையை கேட்டிருக்காரு, பார்த்தா பிடிச்சி போச்சான், உடனே சிவகார்த்திகேயனுக்கு அனுப்ப அவரு ஓகே சொல்ல, இமிடியட்டா அவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவரோட படம் அதுதான் சொல்ல வர்றேன். இப்ப என்னாச்சுன்னா, இந்த வைபவ படத்தோட தயாரிப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க நேரா கேஜே ராஜேஷ்ட போய் சண்டையை போடுறாங்களா, நாங்க கமிட் பண்ண டைரக்டர் வச்சு நீங்க எப்படி படம் ஆரம்பிக்கணும்னு ஒரே பஞ்சாயத்தா, இதுல நடுவுல வைபவ மாட்டிட்டு இருக்காரா, உதவி செய்ய போய் ஓவத்திரமாயி போச்சு. ஆமா, அதான் அந்த காட்டாமனுக்கு தோட்டத்துல ஆட்டாமுழுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு.